பரப்புற 2024ல உங்களோட ப்ராடக்ட் நீங்க அமேசான்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு எப்படி செல் பண்ணணும்னு தெரியல, எங்க போய் செல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெரியல, எப்படி என்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஒண்ணு மட்டுமே போதும், இது நீங்க ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி சக்சஸ்ஃபுல்லா அமேசான்ல லிஸ்ட் பண்றது, உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி அமேசான் வெப்சைட்ல பார்த்ததுங்கிற மாதிரியான ஃபுல் டீடைல் எல்லாமே இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் இந்த கம்ப்ளீட் கோர்ஸை உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ண போறேன், அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த சப்ஸ்கிரைப் மட்டும்தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும் அமேசான் எப்படி ஒர்க் ஆகுது, அமேசான் செல்லர்னா என்ன, அது என்ன ப்ராசஸ், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரியான எல்லா ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கும், என்னடா அமேசான் செல்லர்னு சொல்கிறான், எப்படி நம்ம செல் பண்ணுறது, அமேசானில் நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ணலாமா, அமேசான் தானே அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்காக நான் இப்போ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அமேசான்ங்கிறது ஒரு மல்டி வெண்டர் பிளாட்ஃபார்ம். அமேசானில் மட்டுமே உங்களோட கஸ்டமர் எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டையும் கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா அமேசானோட கஸ்டமர் ரொம்பவே பெருசு. அதுக்காக அமேசான் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் யாராவது ஹோல்சேலராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னா கூட என்னோட மார்க்கெட் பேஸில் வந்து செல் பண்ணிருங்க, ஆனால் நீங்கள் செல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்துருணும், அப்போ தான் நீங்கள் செல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங்கில் செல் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த வித ஃபீஸும் கொடுக்கணும்னா, இதுக்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லைனா டெபாசிட் பண்ணுறது, இதுக்காக நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஆனாலுமே அதுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்கணும். இதுதான் நமக்கான டீலிங் அப்படிங்கிற மாதிரி அமேசான் செட் பண்ணியிருக்கான். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளும் நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசானில் செல் பண்ண போகிறோம். அமேசானில் நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு படி நமக்கு ஒரு சில டாக்குமெண்டேஷன் தான் தேவை, ஏன்னா அமேசான் வந்து யார் வேணாலும் என்னோட மார்க்கெட் பிளேஸில் வந்து செல் பண்ணலாம், எப்படி வேணாலும் செல் பண்ணலாம்னு வச்சுருந்தாங்கன்னா நிறையவே அமேசானில் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைனா திருட்டு போன பொருட்களாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டேமேஜ் ஆன பொருட்கள், பழைய பொருட்கள், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அமேசானில் குப்பை மாதிரி சேர்ந்துடும், இது அவனோட மார்க்கெட் பிளேஸே அழிச்சிரும். ஆனால் அதுக்காக அமேசான் வந்து மேண்டரியாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் என்னோட மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ண முடியும்னு செட் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணால் மட்டும் தான் அமேசானில் செல் பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேசிக்காக எல்லா வெப்சைட்டும் எந்த ஆப் ஆனாலும் தேவைப்படுற மாதிரி உங்களுக்காக ஒரு மெயில் ஐடியும் ஒரு ஃபோன் நம்பரும் தேவைப்படும். அடுத்தது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு தேவைப்படும். அடுத்து ஃபைனலாக ஜிஎஸ்டி தேவைப்படும். நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே ஒரு சில கேட்டகரிலாம் செல் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த புக்ஸ் கேட்டகரினா நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாமே அமேசானில் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஜிஎஸ்டி எடுத்து செல் பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபைனலாக உங்களுக்காக ஒரு சிக்னேச்சர் தேவைப்படும். உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாலே போதுமானது தான். இதை தான் இவ்வளோ தான் டாக்குமெண்ட், இது மட்டும் இருந்தாலே போதும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த செல்லர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். நீங்கள் கூகுளில் போய் அமேசான் செல்லர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ரிசல்ட் ஷோ ஆகும். இதில் நிறையா ஃபேக்கான வெப்சைட்டும் இருக்கும். அந்த ஃபேக்கான வெப்சைட்டில் உங்களோட டீடெயில் எல்லாமே கொடுக்குறீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை தான். அதனால் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அஃபிஷியல் அமேசான் வெப்சைட்டானு செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அதோட அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த பேஜில் ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டார்ட் செல்லிங்கை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் செல்லிங்கை கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இதை கொடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூவாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நம்மளோட பர்சனல் டீடெயில் எல்லாமே என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன என்ட்ரு பண்ணணும்னா உங்களோட நேம் என்ட்ரு பண்ணணும். இந்த நேம் வந்து உங்களோட ஆதார் கார்டுலையோ இல்லைனா பேன் கார்டுலையோ எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறது நல்லது. அடுத்தது அதுக்கு கீழேயே ஃபோன் நம்பர் கேட்குது பாருங்க, இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. இந்த ஃபோன் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், முடிஞ்சால் நீங்கள் இதுக்காக தனியாக ஒரு ஃபோன் நம்பர் மெயின்டைன் பண்ணுங்க. அமேசான் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணும், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டை பிக் பண்ணுனா எல்லா டீட்டெயிலுமே இந்த ஃபோன் நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களோட ஆக்டிவா இருக்கிற ஒரு போன் நம்பர் கொடுத்துருங்க. போன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இமெயில் ஐடி ஆப்ஷன் தான் கேட்கும், ஆனா கண்டிப்பா நம்ம இமெயில் ஐடியும் கொடுக்கணும். இந்த இடத்துல அதே மாதிரி ஆக்டிவா இருக்கிற ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருங்க. போன் நம்பர் அளவு இமெயில் ஐடியும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா எல்லா அப்டேட்டுமே நமக்கு போன் நம்பரையும் இமெயிலையும் தான் வரும். அடுத்தது அதுக்கு கீழே ஃபைனலா பாஸ்வேர்டு கேட்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா கிரியேட் பண்ணிருங்க, மினிமம் 6 கேரக்டருக்கு மேல இருக்கிற மாதிரி. உங்களோட பாஸ்வேர்டில் வேர்ட்ஸ் இல்லைனா சிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழேயே வெரிஃபை மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த வெரிஃபை மொபைல் நம்பரை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே கிரியேட்டிவ் அமேசான் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமாவே நம்ம இந்த பேஜில் லேண்ட் ஆகிடுவோம். இது இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல நமக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுங்க, அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் கேட்குது, 15 டிஜிட் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க.
நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களோட ட்ரேடிங் நேமு அப்புறம் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் உங்களோட அட்ரஸ் எல்லா டீட்டெயிலுமே கீழே ஷோ ஆகும். இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க, இது எல்லாமே உங்களோட டீட்டெயில் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழேயே கண்டினியூ டு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ டு வெரிஃபை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த நம்பரில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கும் அந்த இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு மெயிலாவோ இல்லைனா மெசேஜ்லேயோ உங்களுக்கு ஓடிபி வரும், அதை நம்ம என்டர் பண்ணி இப்போ வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்மளோட டாக்ஸ் டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்மளோட ஸ்டோர் நேம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறோம். இந்த இடத்துல நேம் யுவர் அமேசான் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்குது பாருங்க. யுவர் அமேசான் ஸ்டோர் நேம்ங்கிறதுல நீங்கள் இந்த இடத்துல உங்களோட அமேசானில் உங்களோட ஸ்டோர் என்ன நேமில் விசிபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும் போதே ட்ரேட் நேம்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க, அந்த நேமே நீங்கள் கொடுத்துருங்க. எல்லா இடத்துலையுமே ஒரே நேம் கொடுத்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பிராண்ட் நேமை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான சேல்ஸ் ஆனாலும் அதிக கஷ்டமாக உங்கள் ப்ராடக்ட் ஆனாலும் நீங்கள் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்காம ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிராண்ட் நேம் சூஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்படி பிராண்ட் நேம் சூஸ் பண்ணுறது தெரியலனா ஆல்ரெடி அதுக்காக ஒரு வீடியோ போட்டுக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட ஸ்டோர் நேமும் உங்களோட பிராண்ட் நேமும் கொடுத்துருங்க. உங்களோட பிராண்ட் நேமை என்ட்ரு பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் அண்ட் கண்டினியூவை ஒரு கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பிக்கப் அட்ரஸ் கேட்கும். இது ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்ததுனால அதில் இருக்கிற அட்ரஸே இதில் எடுத்துக்கலாம். வீடியோ ஷூட் பண்ணுறதையும் நீங்கள் ஜிஎஸ்டியில் இருக்கிற அட்ரஸ் தான் நீங்கள் பிக்கப் அட்ரஸாக கொடுக்கணும்னு கிடையாது, உங்களோட பிக்கப் அட்ரஸ் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த பிக்கப் அட்ரஸ்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஒவ்வொரு ஆர்டருமே இந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் நியூ அட்ரஸ் வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த அட்ரஸே உங்களுக்கு வெரிஃபையாக இருக்குன்னா ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூனு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த சேவ் அண்ட் கண்டினியூவை ஒரு கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும், ஒன்று வந்து ஈஸி ஷிப், இன்னொன்று செல்ஃப் ஷிப்பிங் காட்டும். இது ஈஸி ஷிப் செல்ஃப் ஷிப்னா ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு வர ஆர்டர் எல்லாமே நீங்களே பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் ஷிப் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு அமேசான் டீம்லேருந்தே நான் ஷிப்பிங் பார்ட்னர் எடுத்துக்கிறேன், இன்னும் என்னோட ஆர்டர் நான் பேக் மட்டும் பண்ணி வச்சா போதும், அமேசான் சைட்லேருந்து என்னோட ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்கு கொடுக்கணும், அதே மாதிரி ரிட்டர்ன் வந்தாலும் அவங்களே திரும்ப கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அமேசான் ஈஸி ஷிப். கேட்டால் இந்த இடத்துல யுவர் ஸ்டோர் அமேசான் ஷிப் ஈஸி ஷிப் ஒரு ஆப்ஷன் கொடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, அதையே கிளிக் பண்ணுங்க. இது நீங்கள் செல்ஃப் ஷிப்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இதனால உங்களுக்கு நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு வாரம் ரிட்டர்ன்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அமேசான் ஈஸி ஷிப் தான் பெஸ்ட்டானதே அமேசானில் செல் பண்ணுறதுக்கு, அதனால அமேசான் ஈஸி ஷிப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ கீழே ஒரு ஆப்ஷன் கொடுங்க, அந்த சேவ் அண்ட் கண்டினியூவை ஒரு கிளிக் பண்ணுங்க. நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு பாப்அப் போகிறது. நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சிங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரில் ஜாயின் பண்ணிங்க, லோக்கல் ஸ்டோர்னு அமேசானில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு காட்டுது. இப்போதைக்கு நம்ம ஸ்கிப்னா கொடுத்துருவோம், ஏன்னா இது தேவை கிடையாது. இதை பற்றி வேணா உங்களுக்கு நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போகிறேன், அமேசான் லோக்கல் ஷாப்னா என்னன்னு. இப்போ நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம அமேசான் ஈஸி ஷிப் கொடுத்ததுனால அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த காலத்தில் காட்டுது. நமக்கு லோக்கலில் எவ்வளோ, ரீஜினல் எவ்வளோ, நேஷனல் எவ்வளோ நமக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்குவாங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜஸ் வரும்னு தெரியலனா அதுக்காக நம்ம டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டுக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கீழே இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் காட்டுது, ஹவு டு யூ லைக் பே ஷிப்பிங் சார்ஜஸ்னு கேட்குது. ஃபஸ்ட் ஒருத்தனே பே மை செல்ஃப், அடுத்து இன்க்ளூடட் டெலிவரி சார்ஜஸ் ஃபார் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்குது. அமேசானில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு கீழே வந்து ஃப்ரீ டெலிவரி, டெலிவரி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து டெலிவரி வந்து 30 ரூபீஸ் இல்லைன்னா 40 ரூபீஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆப்ஷன். ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா கஸ்டமர் கிட்டேருந்து எந்த வித டெலிவரி சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நமக்கு வர ப்ராஃபிட்லேருந்து டெலிவரி சார்ஜஸ் லெஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா இன்க்ளூட டெலிவரி சார்ஜஸ் ஃபார் கஸ்டமர் அப்படிங்கிறது. நம்மளோட ப்ராடக்ட்டை கஸ்டமர் ஒரு ரூபாய் வாங்கும் போதும் டெலிவரி சார்ஜஸ் 30 ரூபீஸ் 40 ரூபீஸ்னு நம்ம எவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்கோமோ அவ்வளோ அமௌண்ட் வாங்கிடுவாங்க. என்ன கேட்டால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துருங்க, கஸ்டமருக்கு டெலிவரி சார்ஜஸ் நீங்களே பே பண்ணிருங்க. நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவரி சார்ஜஸே 50 ரூபா இருக்கு, இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணாம், நான் வேற ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரியில் இருக்கு அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னா போவாங்க. இப்போதைக்கு என்ன கேட்டால் நீங்கள் இந்த இடத்துல பே யுவர் செல்ஃபே கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணணும். இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வர ப்ராஃபிட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், அமேசான்லேருந்து உங்களுக்கு வரப்போகிற அமௌண்ட் எல்லாமே இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை முடிஞ்சளவு இந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களோட ஜிஎஸ்டியில் லிங்க் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஜிஎஸ்டியில் லிங்க் ஆகிருக்கிற மாதிரி அக்கௌண்ட் தான் ஈஸியாக வெரிஃபை ஆகிடும், நீங்கள் லிங்க் ஆகலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துருங்க, அதுக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பரை ரெண்டு வாட்டி என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழேயே ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிடுங்க. அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் நேம் அப்புறம் உங்களோட நீங்கள் எந்த பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா அதுவே அது உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு எடுத்துரும். அப்படி இல்லைனா உங்களோட பாஸ்புக்லேயே கூட ஐஎஃப்எஸ்சி கோடு மென்ஷன் ஆயிருக்கும், அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க.
எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூட் ஆப்ஷனுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் டாக்ஸ் ரேட் பார் ப்ராடக்ட் டாக்ஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குது. இந்த ப்ராடக்ட் டாக்ஸ் கோடுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணும் போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கும். நீங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டீல் ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு 12% டாக்ஸ் இருக்கும். ஆனா நீங்க ஒரு மொபைல் போன் செல் பண்றீங்கன்னா அதுக்கு 18% டாக்ஸ். அதே மாதிரி நீங்க செல் பண்ற ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க நோட் பண்ணிருங்க. நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல டாக்ஸ் பர்சன்டேஜ் நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க ப்ராடக்ட் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த ஹோல்சேலரே உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் பில் கொடுத்துருப்பாரு, அதுலயே உங்க ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ்ங்கிறது போட்டிருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் நேம் போட்டு டாக்ஸ் பர்சன்டேஜ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கனாலே அதோட டீடெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ற மாதிரி கிளிக் பண்ண உடனே டிராப் டவுன்ல நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ், 0.5 இல்லைன்னா 1.5%, இந்த மாதிரி நிறைய பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கோ இது எல்லாமே காட்டுது. இதுல உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 18% தான் இருக்கும் நினைக்கிறேன். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸோ அதை சூஸ் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே ஆல்மோஸ்ட் நம்மளோட செல்லர் அக்கௌண்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம எப்போ ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் வந்து அமேசான் லைவ் ஆகுதோ அப்போ தான் 100% நம்மளோட அக்கௌண்ட் ஆக்டிவ் இருக்குன்னு நினச்சிக்கோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணோம். உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி அமேசான்ல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசான்ல ஆட் பண்ணிட்டோம்னா அமேசான் வெப்சைட்ல நம்மளோட ப்ராடக்ட் லைவ் ஆகிடும். லைவ் ஆகிடுங்கிறது யாராச்சும் ஒரு கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ரெடியா இருக்குங்கிறத அர்த்தம். இதுதான் அமேசான்ல ப்ராடக்ட் லிஸ்டிங் லைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரியே தான். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட்டோட டைட்டில் தேவைப்படும். அடுத்து உங்க ப்ராடக்ட்டுக்கான 5 bullet points தேவைப்படும். ஃபைனலா உங்க ப்ராடக்ட் பத்திய ஒரு டிஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடா, உங்க ப்ராடக்ட்டோட டீடைல் ரிலேட்டடா இருக்கிற ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே தான் தேவைப்படும். அடுத்து உங்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ் தேவைப்படும். உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் ரெக்கமெண்டட். அதனால ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கான ஒரு 4-5 இமேஜ் எடுத்து வச்சுங்க. இது மட்டும் இருந்தாலே போதும், நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல டாப் கார்னர்ல அமேசான் லோகோக்கு பக்கத்துல 3 dots மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த 3 கோட ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா நமக்கு அமேசான்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது எல்லா மெனுவுமே உங்களுக்கு பாப்பப்பா ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்மளால எல்லா மெனுவுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்ணலாம்னு மட்டும் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த கேட்லாக்ல நம்ம கர்சரை கொண்டு போனாலே டிராப் டவுன்ல நமக்கு நிறைய ஆப்ஷன் தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த ஆட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோடனே இதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஐ எம் ஆடிங் எ ப்ராடக்ட் நாட் சோல்ட் ஆன் அமேசான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அந்த ஆப்ஷன் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டு ஐட்டம் நேம்னு கேட்கும். இந்த ஐட்டம் நேம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில் தான் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இதில் நம்ம என்ன வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு மேலே பெருசாக ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் பேஜில் போய் பார்த்தலாம், இந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதுதான் நம்ம டைட்டில்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் நம்ம அந்த டேப்பில் என்ன கொடுக்குறோமோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கீழே இந்த ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான டைட்டில் என்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதுக்கான டைட்டிலை மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த டைட்டில் வந்து மேக்ஸிமம் 200 words இருக்கணும், அதனால அதுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டோட டைட்டில் நம்ம என்டர் பண்ணியாச்சு, அதுக்கு கீழேயே ப்ராடக்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டோட டைப்பை செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில் வருதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டோட நேமை நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். இந்த இடத்துல பென் ஸ்டாண்டு நினைக்கிறேன். இதுலயே இதுக்கு ரிலேட்டடா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது பாருங்க. அப்போ என்னோட ப்ராடக்ட்டோட எக்ஸாக்டான நேம் கூட தெரியல, நான் ஜஸ்ட் பென் ஸ்டாண்ட்னு சர்ச் பண்ணேன். அது என்னென்ன கேட்டகிரி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி அமேசானே எனக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 2 ரிசல்ட் ஷோ ஆகுது. இதுல உங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸாக்டா எதுல மேட்ச் ஆகுதோ அதை பாத்துங்க. இந்த பென்சில் ஹோல்டரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்டோட வேரியேஷன் ஆட் பண்றீங்களான்னு கேக்குது. வேரியேஷன் வேணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. வேரியேஷன் ஆட் பண்றதுனா ஒண்ணுமே கிடையாது, நீங்க பேக் ஆஃப் 1 செல் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு 2-3 பென் ஹோல்டரும் நீங்க சேர்த்து செல் பண்றீங்கன்னா நீங்க பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் 3 நிறைய வேரியேஷன் ஆட் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி கலர் வேரியேஷன் இருக்கு, ரெட் கலர்ல ஒன்று, ப்ளூ கலர்ல ஒன்று, இது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனி லிஸ்டிங் கிரியேட் பண்ணாம ஒரே லிஸ்டிங்ல நீங்க நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்றதா நம்ம வேரியேஷன் ஆட் பண்றதுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நான் இந்த லிஸ்டிங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல இது கிளிக் பண்ணா இது எல்லாமே இதோட வேரியேஷன், பிளாக் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர்,
இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ல என்னென்ன கலர் இருக்கோ இது எல்லாத்தையுமே இவங்க தனித்தனி வேரியேஷன் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான பிரைஸும் செட் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் இந்த பேக் ஆஃப் எக்ஸாம்பிள் இந்த பேக் ஆஃப் டூ வந்து 449 கிட்ட இருக்கு, பிளாக் கலர் வந்து 189 கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு கலருக்குமே ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸ் ஆகிற மாதிரி இந்த ப்ராடக்ட்ல வேரியேஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்க ப்ராடக்ட்டுக்கு வேரியேஷன் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இங்க வேரியேஷன் வேணும்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு பேட்டர்ன் வேரியேஷனா கலர் வேரியேஷனா இல்லைன்னா மெட்டீரியல் டிஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இந்த மாதிரி நீங்க என்ன வேரியேஷன் வேணுமோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கலர் வேரியேஷன் ஜஸ்ட் இந்த இடத்துல கலர் ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணா போதும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிராண்ட் நேம் இருக்கு பாருங்க. நம்ம பிகினரா செல் பண்ணும் போது உங்கள்கிட்ட எந்தவித பிராண்ட் நேமே இருக்காது, நீங்க வந்து ஜஸ்ட் நார்மலான ஒரு ப்ராடக்ட் தான் வச்சிருப்பீங்க. இந்த பிராண்ட் நீங்க பிகினரா செல் பண்ணும் போது இந்த இடத்துல பிராண்ட் நேம் எதுவுமே என்டர் பண்ணிடக்கூடாது. நீங்க வந்து ட்ரேட்மார்க் எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க, ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ட்ரேட்மார்க் நேம் என்டர் பண்ணிக்கலாம், அதுவும் அமேசான்ல என்ரோல் பண்ணா மட்டும்தான். அப்படி இல்லைனா பெரிய பிராண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு ட்ரேட்மார்க் ஆத்தரைஸ் லெட்டர் இருக்கு, அப்படி நம்ம மட்டும் என்டர் பண்ணும். இப்போதைக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கவலைப்பட வேணாம், இந்த இடத்துல ஜென்ரிக்கு நீங்க என்டர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் ஏ பிராண்ட் நேம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஒரு செக் மார்க் மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதே ஜென்ரிக்ல செலக்ட் ஆகி இந்த ஆப்ஷனே ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கேக்குது, உங்களோட ப்ராடக்டோட டீடைல் எல்லாமே இந்த இடத்துல என்டர் பண்ணிருக்கேன். உங்க ப்ராடக்ட் எதை பேஸ் பண்ணது எப்படி ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இந்த பென் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிருக்கேன், அதை அப்படியே ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, திரும்பவும் இதே லிஸ்டிங் நம்ம வந்துடலாம். இந்த இடத்துல அபவுட் திஸ்னு போட்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கஸ்டமர் பார்த்தோடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி இதுதான் நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமமாக 5 மட்டும் இருக்கிறது தான் ரெக்கமெண்டட், அதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ண வேணாம். இந்த ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த உங்கள் ப்ராடக்ட் பற்றி குயிக்காக உங்கள் ப்ராடக்ட் எதுக்கு ஒர்க் ஆகுது, உங்கள் ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த புல்லட் பாயிண்ட்ஸ். இதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றியும் நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்டா பேஸ்ட் பண்ணிருக்கேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுலயே நீங்க 2-3 புல்லட் பாயிண்ட்லாம் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கீழே ஆட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆட் மோர் கொடுத்தோம்னா நமக்கு இன்னொரு ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதுல வந்து நம்ம நம்மளோட 2nd புல்லட் பாயிண்டா பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்தமாரி உங்க ப்ராடக்ட்டுக்கான 5 புல்லட் பாயிண்டையும் பேஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களோட 5 புல்லட் பாயிண்டே நீங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் இமேஜ் கேட்கும். இந்த இடத்துல தான் நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜ் அப்லோட் பண்ண போறோம். நல்லா நோட் பண்ணிங்க, உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜ் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துங்க. இந்த ப்ராடக்ட்டையுமே நீங்க போட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறீங்க, முடிஞ்சளவு எடிட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிருங்க. உங்க ப்ராடக்ட்டை எப்படி ஒயிட் பேக்ரவுண்ட்ல எடிட் பண்ணணும்னு தெரியலனா அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது தான் உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜை சூஸ் பண்ணிருக்கேன். நான் இந்த எஃபோன் இதுக்கில் இந்த ப்ராடக்ட் தான் என்னோட மெயின் இமேஜை சூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதனால் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டோட 2nd இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து உங்கள் ப்ராடக்ட்டோட 3rd இமேஜ். இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டோட எல்லா இமேஜையுமே நீங்கள் சூஸ் பண்ணிருங்க. மேக்ஸிமமாக நீங்கள் வந்து ஒரு 9 இமேஜ் கிட்ட ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லா இமேஜையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸ்டைலிஸ் நம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சர் ஏதாச்சும் ஸ்டைலிஸ் நம்பர் அசைன் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லைனா ஜென்ரிக் ப்ராடக்ட் இருந்தனால பெரிய பிரச்சனை கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்களே ரேண்டமாக கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஆல்ஃபான் நியூமரிக்கில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நான் ஒரு 76-40G போடுறேன், இல்லைனா உங்கள் ப்ராடக்ட்டோட நேமே கூட இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணலாம், இதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டோட டைமென்ஷன் இந்த இடத்துல என்டர் பண்ணுவோம். உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ ஹைட் வித் லென்த் இருக்குங்கிற மாதிரி நம்ம என்டர் பண்ணுவோம். இப்போ நான் என்னோட ப்ராடக்ட் வந்து ஹைட் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்குது, அதே மாதிரி தான் வித்தும் வித்து வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னோட ப்ராடக்ட்டோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது, இது எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழேயே நம்ம ப்ராடக்ட்டோட டீட்டெயில் என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல யூனிட் கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. யூனிட் கவுண்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து பேக் ஆஃப் 1 செல் பண்ணுறீங்க இல்லைனா பேக் ஆஃப் 2 செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு பேக் ஆஃப் 2 செல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2 கொடுக்கணும், இல்லை நான் ஒரே ஒரு பென் ஹோல்டர் தான் செல் பண்ண போகிறேன், அதனால் பேக் ஆஃப் 1ங்கிறதுனால யூனிட் கவுண்ட்டு 1 கொடுத்துட்றேன். அதுக்கு கீழேயே யூனிட் கவுண்ட் டைப் கேட்குது பாருங்க. இப்போ யூனிட் கவுண்ட் டைப்புங்கிறது உங்கள் ப்ராடக்ட் வந்து லிட்டரில் செல் பண்ணுறீங்களா இல்லை கிலோகிராமில் செல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். நான் வந்து கவுண்டில் தான் செல் பண்ணுறேன், அதனால் செட் இல்லைனா கவுண்ட் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் கவுண்டே கொடுத்துருவேன். அடுத்து இந்த உங்கள் ப்ராடக்ட்டோட மாடல் நேம் கேட்குது, உங்கள் ப்ராடக்ட்டோட மாடல் நேம் என்னவோ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து டெஸ்க் ஆர்கனைசருங்கிற மாதிரி கொடுத்துறேன். அதுக்கு கீழே இன்க்ளூடிங் காம்பவுண்ட்னு கேட்குது, உங்கள் ப்ராடக்ட்டோட சேர்த்து நீங்கள் அடிஷ்னலாக ஏதாச்சும் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ நான் ஒரு பென் ஹோல்டர் செல் பண்ணுறேன்னா அது கேரி பண்ணுற மாதிரி ஒரு பவுச் செல் பண்ணுறேன்னா இல்லைனா அதோட சேர்த்து நான் ஒரு 4-5 பென்சில் பென் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன், இந்த மாதிரி அதோட சேர்ந்து வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிற
மாதிரி கேக்குது. நான் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே கொடுக்க போறதில்ல, அதனால நீங்க எந்த ப்ராடக்ட்டுமே கொடுக்க போறதுனா ஜஸ்ட் நோங்கிறது மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். அதுக்கு பக்கத்துலயே வேரியேஷன் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க, இதுதான் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த வேரியேஷனுங்கிறதே நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்டுக்கான கலர் வேரியேஷன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அந்த இடத்துல நம்ம கலர் கொடுத்ததுனால இங்கே கலர் செலக்ட் ஆயிருக்கு. இல்லை நீங்கள் சைஸ் வேரியேஷனோ இல்லை நம்பர் வேரியேஷனோ எது கொடுக்கறாங்கனாலுமே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலர் வேரியேஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். என்னோட ஒரே ஒரு ப்ராடக்ட்டை நான் ஒரு பிளாக் கலராகவும் செல் பண்ண போகிறேன், ரெட் கலராகவும் செல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா டேபும் எனேபிள் ஆகிடும். நம்ம அடுத்து என்ன கலர் சூஸ் பண்ண போகிறோங்கிறதா இருக்குது. ரெட் கலரும் செல் பண்ண போகிறேன். ரெட் கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெட்டு எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ரெட் இருக்குது. ஜஸ்ட் ரெட்டு கொடுத்துட்டு ஆட் கொடுத்தோம்னா போதும், இது ரெண்டுமே எனேபிள் ஆகிடும். இப்போ நான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் திரும்ப அமேசான் பேஜ்லேயே போய் காட்டுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ளூ கலர் இருக்குன்னு வச்சுக்கலாம். பிளாக் கலரை கிளிக் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணே ஆரஞ்சு கலருக்கு சேஞ்ச் ஆகுதுல. இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் இருக்குது. பிளாக் கலரில் எஸ்கே செல்லர் எஸ்கேன்னு இருக்குது. செல்லர் எஸ்கே வந்து மேண்டரி கிடையாது, ஆனால் இது நம்ம கொடுத்து வச்சோம்னா நம்மளோட ப்ராடக்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செல்லர் எஸ்கேவுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் கூட நீங்கள் எது வேணாலும் கொடுத்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் B34 C24 இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பென் ஸ்டாண்ட் செல் பண்ணுறதுனால பின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பிளாக் கலர் செல் பண்ணுற போகிறதுனால BL கொடுத்துட்டு பேக் ஆஃப் பண்ணுங்கிறதுனால P1 கொடுத்துட்றேன். இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பென் ஸ்டாண்ட் செல் பண்ண போகிறேன், பின் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ரெட் கலர் செல் பண்ண போகிறேன், அதனால R மட்டும் போட்டுட்டு அடுத்தது நான் பேக் ஆஃப் ஒன் செல் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல P1 கொடுத்துறேன். ப்ராடக்ட் ஐடி எதுவுமே நீங்கள் பிகினராக செல் பண்ணும்போது இருக்காது. இந்த இடத்துல ஐடி டைப்பில் வந்து GTIN செலக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் கீழேயும் GTIN செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இமேஜ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த லிஸ்டிங்கில் பார்த்தோம், நம்ம ஒரு ஒரு கலரை செலக்ட் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் சேஞ்ச் ஆகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ணிருக்க முடியும். அதேமாரி உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜ் சேஞ்ச் ஆகுனா இந்த இடத்துல ஆட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மேண்டரி கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் ப்ராடக்ட்டோட இமேஜ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஐட்டம் கண்டிஷனுக்கு வருங்க. ஐட்டம் கண்டிஷன் நம்ம நியூ மட்டும் தான் கொடுக்கணும். அமேசானில் இப்போதைக்கு நம்ம ஓல்டு ப்ராடக்ட்லாம் செல் பண்ண முடியாது, அதனால் நியூ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல யுவர் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. யுவர் செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது நம்ம செல் பண்ண போற ப்ரைஸ் தான். இப்போ இந்த பென் ஹோல்டரையே நான் ஒரு 200 ரூபீஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 50 ரூபீஸ் மட்டும் மார்ஜின் போதும், நான் ஒரு 250 ரூபீஸ்க்கு செல் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 50 ரூபீஸ் மார்ஜின் வராது. இந்த ப்ரைஸ்லாம் நிறையவே சார்ஜஸ் இன்க்ளூடடா இருக்கும். இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அமேசான் வந்து நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கும் சரி லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கும் எதுக்குமே நம்மள்ட்ட எந்த சார்ஜஸ்மே வாங்க மாட்டேனோ. ஆனால் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும் போதும் அமேசானுக்கு நம்ம கண்டிப்பா கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த கமிஷன் சார்ஜஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இது எல்லாமே நிறைய இன்க்ளூட் ஆகும். இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ செல் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல கொடுங்க. நம்ம டெடிக்கேட்டடாகவே இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கோ, எப்படி ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும் நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் செட் பண்ணுங்கள். இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் ஒரு 349 கிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி தான் ரெட் கலரும், ரெட் கலருக்கு நான் பெருசாக டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறதுல ரெட் கலரும் அதே அமௌண்ட்டுக்கு தான் செல் பண்ண போகிறேன். செல் பண்ண முடிட்டு இந்த இடத்துல குவான்டிட்டி கேட்குது, உங்கள்கிட்ட எத்தனை குவான்டிட்டி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. என்கிட்ட இதில் வந்து ஒரு 5 குவான்டிட்டி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ரெட் கலரையும் ஒரு 5 குவான்டிட்டி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடரை கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா இந்த இடத்துல கலர் மேப்புங்கிற ஆப்ஷன் காட்டும். இந்த கலர் மேப்பில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இது இதுவும் மேண்டரி கிடையாது. இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம ப்ராடக்ட் சர்ச் ரிசல்ட்டில் முன்னாடி வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து ரெட் கலர், நான் ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த ஆஃபர் செக்ஷனுக்குள்ளே வரணும். இந்த ஆஃபர் செக்ஷனுக்குள்ளே நமக்கு ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டோட லிஸ்டிங் ப்ரைஸ் கேட்குது. நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் வந்து 349 ரூபீஸ், அதனால் 349 ரூபீஸ் கொடுத்துருவோம். இந்த இடத்துல கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் கேட்குது. உங்கள் ப்ராடக்ட் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். என்னோட ப்ராடக்ட் இந்தியா தான், நான் இந்த இடத்துல இந்தியா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஹச்எஸ்என் கோடு இருக்கு பாருங்க. இந்த ஹச்எஸ்என் கோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கஸ்டமர்லாம் வந்துருக்காங்கன்னா நீங்கள் GST ஃபைல் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஹச்எஸ்என் கோடு வச்சு தான் நீங்கள் டேட்டா எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் யாருக்கு GST ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஆடிட்டர் கிட்ட கேளுங்க, என்னோட ப்ராடக்ட் நான் இது செல் பண்ணுறேன், இதோட ஹச்எஸ்என் கோடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த GST போர்ட்டலில் போய் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட ஹச்எஸ்என் கோடு எதுங்கிற மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து கூகுளே ஜஸ்ட் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நான் பென் ஸ்டாண்ட் செல் பண்ணுறேன்னா பென் ஸ்டாண்ட் ஹச்எஸ்என் கோடு மட்டும் சர்ச் பண்ணுவாங்க, கூகுளில் நிறைய ரிசல்ட் வரும். ஆனால் இது வந்து கரெக்டான ஹச்எஸ்என் கோடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு ஆர்டிக்கலையும் நமக்கு ஒரு ஒரு ஹச்எஸ்என் கோடு இருக்குது. இதில் வந்து 3296 அந்த மாதிரி சம்திங் இருக்குது. இதில் வந்து 9300 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஹச்எஸ்என் கோடு வேணுன்னா நான் அஃபீஷியலான வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன்,
அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து எடுத்துக்கங்க. அப்படி அதோட பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா உங்களோட ஆடிட்டர் கேட்குறதுனா உங்களோட ஆடிட்டத்தையோ இல்லைனா நீங்கள் ஹோல்சேலாக ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்களா அந்த இன்வாய்ஸ் பில்லே உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஹச்எஸ்என் கோட் இருக்கும். அந்த ஹச்எஸ்என் கோடை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஜஸ்ட் நான் சாம்பிளுக்காக இந்த கூகுள்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். என்னடா எங்களை சொல்லிட்டு நீயே கூகுள்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லாதீங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் பண்ணவே போகிறது கிடையாது, இது ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு ஹச்எஸ்என் கோடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹச்எஸ்என் கோட என்டர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்க ப்ராடக்டோட மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் கேக்குது. உங்க ப்ராடக்டோட மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்கிறது எம்ஆர்பி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க ப்ராடக்டோட பாக்ஸ்ல எவ்வளவு எம்ஆர்பி இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்ஆர்பி பிரைஸ் எப்போதுமே நீங்க லிஸ்ட் பண்ண பிரைஸோட எக்ஸ்ட்ராவா கொடுங்க. அதோட கம்மியாக கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா செல் பண்ண முடியாது. அதனால நான் இது 349 கொடுக்கறதுனால இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து நான் ஒரு 399 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே ஃபைனலாக ஐ வில் சி பிசி ஷிப்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. என்னென்ன அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்ல இருக்கிறீங்களான்னு கேட்குது. அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்கோம். இருந்தாலும் இதை பற்றி நம்ம ஃபுல் டியூட்டோரியல் அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஐ வில் ஷிப் மை செல்ஃபே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா எல்லா டேட்டிலும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுக்கும் போது உங்கள்கிட்ட ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்ப்ப பார்க்கும். அந்த இந்த எரர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் லைவ் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். மேக்ஸிமம் ஒரு 48 hours ஆகும். 48 hoursக்குள்ள உங்க ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லனா எதுமே இல்ல உங்க ப்ராடக்ட் கரெக்ட்டா இருக்கறனால லைவ் ஆயிடும். அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுனா அதுக்கான மெயில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கும். அந்த மெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன இஷ்யூ சொல்லிருக்காங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பவும் இந்த இடத்துல அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் லைவ் ஆயிடும். இப்படிதான் நம்ம அமேசான்ல செலர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ட ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணுவோம். நீங்க இந்த வீடியோ பார்த்தா அமேசான்ல செலர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன். இதை தொடர்ந்து நீங்க அமேசான்ல எங்க இருந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கணும், உங்க ப்ராடக்ட்டோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, உங்களுக்கு எப்படி பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வரும், இந்த மாதிரி எல்லா டீடைலையும் பத்தி நம்ம டெடிக்கேட்டரா நிறைய வீடியோ போட்டுக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா டவுட்டுக்கான ஆன்சர் அந்த இடத்துல கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் மேக்ஸிமம் அதை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை அழுத்திருங்க.